வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் கொடுங்கல்லூர் பகவதி கோவில் வந்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவாயூருக்கும் கொச்சின் இதுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது. கடற்கரை சாலை தான் இது, இங்கே இருக்குது நண்பர்களே. ரொம்ப கேரளாவில் இருக்கக்கூடிய விசேஷமான கோவிலில் இது ஒரு கோவில், கொடுங்கல்லூர் பகவதி கோவில். இங்கே அம்பாவை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெடிகாலம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு மதியம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நண்பர்களே. சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தாங்கன்னா நைட்டு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த கோவில் வரங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் வண்டியில் சமையல் பண்ணி சாப்பிட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்தால் கூட இந்த இடத்துல எல்லா வசதியுமே இருக்குது. குழா இருக்குது, குளிக்க பாத்ரூம் லெட்டின் வசதி இருக்குது, பெரிய கிரவுண்ட் இருக்குது. விட்டு வண்டி விட்டு சமையல் பண்ணலாம், இடமும் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்தீங்கனாலும் இங்கே வந்து வரலாம், இல்லை ஹோட்டலில் சாப்பிட்னாலும் இங்கே எல்லா தமிழ்நாடு ஹோட்டல், ஆரியாஸ் போன்ற ஹோட்டல்கள் நிறைய ஹோட்டல் இருக்குது இங்கே, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், தமிழ்நாடு சாப்பாடு இங்கே கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் இந்த கோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து போங்க நண்பர்களே. நான் கோவிலோட வெளிப்பிரகாரம் பாருங்கள், ஏன்னா கோவில் உள்ள இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில், மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் வந்து இந்த பகவதி கோவில். அந்த கோவிலில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கேரளாவோட பில்டிங் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த கோவிலோட கட்டமைப்பெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பூஜை பார்த்துங்கிறாங்க ஜனங்க, மணி 12 ஆக போகுது. எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துங்கிறாங்க நம்ம வண்டியில். கோவில் இது பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. கோவில் நீங்கள் கேரளாவில் இங்கே வந்து பார்க்க முடியாதுங்க, இந்த வீடியோவில் பார்த்துங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு டைம் இந்த கோவிலுக்கு வந்து போங்க நண்பர்களே. நாங்கள் வீடியோ போகிறதே முழுக்க முழுக்க அதுக்கு தான் வந்து, பார்க்காதவங்க அந்த இடத்த பார்த்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை காலை வச்சாங்கன்னா எங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். பாருங்கள் நண்பர்களே, உள்ள எல்லா சாமி பார்த்து லாஸ்ட் லைனு தான் தொட கோயில் வந்து மதியம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜனங்க லைனில் நிற்கிறாங்க. ரொம்ப சிறப்பான கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெடி வழிபாடுன்னு இங்கே இருக்குது. அதாவது நம்ம போயிட்டு 20 ரூபா கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கி நம்ம யார் பேரை சொல்கிறோமோ அவங்க பேரை சொல்லி ஒரு பட்டாசு வெடிப்பாங்க இங்கே. அது அது கடவுளுக்கே செஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தேங்காய் உடைச்சி எப்படி பரிகாரம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இங்கே வழிபாடு, வெடி வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம். சபரிமலையே அது இருக்கும், அதே போல் இங்கேயும் இருக்குது நண்பர்களே. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போயிட்டு இது மாதிரி பேர் சொல்லி ஒரு வெடி வழிபாடு அவங்க பேர்லன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வெடி வெடிப்பாங்க. அது ரொம்ப இங்கே விசேஷம். அதே போல் இப்போ நாங்கள் இந்த கோவிலை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து நண்பர்களே நேராக கொச்சின் வழியாக போயிட்டு சோட்டாணிக்கரை போக போகிறோம். சோட்டாணிக்கரையில் மாலையில் சோட்டாணிக்கரை பகவதியை தரிசனம் பண்ண போகிறோம் நண்பர்களே. முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எரிமேலி கிளம்புறோம், ஏன்னா நாளை காலையில் ஆராட்டு விழா தொடங்குது. அதுக்காக தான் நன்றி வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பு வீடியோவில் சந்திப்போம்.